ஹலோ கைஸ், இன்னும் பார்க்க போகிற படம் வித்தியாசமான ஒரு பேர், போகும் இடம் வெகு தூரம் இல்லை, அதாவது போகிற பாதை ரொம்ப தூரம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இது எனக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தில் நம்ம விமல் நடிச்சிருக்காரு, விமலோட பெர்ஃபார்மர்லேருந்து எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் கேராஜ். இவர் ஃபஸ்ட்டு டேரக்ஷன் இது. இந்த படத்தை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்ட் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. நம்ம இந்த வாரத்தில் ரிலீஸ் ஆகிற இதுவும் இந்த படங்களில் இதுவும் ஒரு படம். நிறைய படம் நம்மளுக்கு லைன் அப்பில் இருக்குது. ஆனால் இந்த வாரத்தில் ரிலீஸ் ஆக போகிறேன் இது ஒரு படம், அதாவது போகும் தூரம் வெகு தூரம் இல்லையோ. இந்த படத்தோட டேரக்டர் என்ன நோக்கத்தோடு எடுத்திருக்காரோ, எப்படி ஒரு ஆர்ட் ஃபிலிம் கொடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் எடுத்திருக்காரோ, ஏன்னா ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்திங்கன்னா விமல் நடிச்சிருக்காரு, விமல் கருணாஸ், அப்புறம் வேலராமூர்த்தி, இதுமே நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆடுகளம் நிறைய சார், ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் உள்ளே இருக்காங்க. ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு களக்காடின்னு சொல்லிட்டு ஒரு ஊர், திருநெல்வேலி சைடு, அந்த சைடில் இருக்க ஒரு பெரிய ஆள், அவருக்கு ரெண்டு பொண்டாட்டிங்க இருக்காங்க, ரெண்டு பொண்டாட்டிக்கும் ரெண்டு பசங்க இருக்காங்க. இதில் அவர் என்னென்னா சென்னையில் மெட்ராஸில் வந்து வேறு ஒருத்தவங்கிட்ட தங்கியிருப்பார், திடீர்னு ஒரு நாள் ஆக்சனில் இறந்துருவார், அவரோட பொணத்தை ஊருக்கு எடுத்துகிட்டு போய் யார் முதல்ல கொல்லி வைப்பா இப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்குது. ஆனால் இதுக்கு நடுவில் விமல் எப்படி வந்தார், கருணாஸ் எப்படி வந்தார், இதாங்க இந்த படத்தில் மிகப்பெரிய விஷயமே. ஏன்னா இந்த படத்தை நீங்கள் எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து பார்க்கணும்னு தோணும், ஆனால் ஃபஸ்ட் ஆஃபில் டிஃப்ரெண்ட்டாக என்னடா இது படம் இப்படி போதேடா போர் அடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு ஃபீல் ஆகும். ஆனால் செகண்ட் ஆஃபில் டோட்டலாக அவங்க எல்லாரையுமே அப்படி நெகிழ வைக்கிற சம்பவம்னு சொல்லுவாங்கல்ல, அந்தமாரி ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. ஏன்னா கருணாஸ் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், விமல் சார் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே அழகாக பண்ணியிருப்பாங்க. இதில் விமல் சார் எங்கேருந்து வந்தார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அமர் ஊர்தி ஓட்டுறவர், அதாவது செத்து போன அந்த பொண வண்டி ஓட்டுவாங்கள்ல அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்கவர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு சரத்தில் ஒரு பொணம் எடுத்துகிட்டு போக சொல்ல, அந்த பொணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனியோட அப்பா, அவர் இறந்து போயிருப்பார், அந்த ஹீரோயினியை கொண்டு வந்து தன் வீட்டில் வச்சிருப்பார். இப்படி தாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், நிறைய விஷயம் நடக்கும். இது ஒரு கேரக்டராக போயிட்டுருக்கும். அவர் வந்து இப்போ இந்த சம்பவத்தில் எப்படி மாட்டினாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பணம் தேவையாக இருக்க சொல்ல இந்த ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு திருநெல்வேலியில் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திடீர்னு மாட்டுவார். அந்த திருநெல்வேலி எடுத்துகிட்டு கொடுக்குற தூரத்தில் என்னெல்லாம் நடக்குது, நடுவில் அந்த ஒரு பணம் மிஸ் ஆகிடும், ஏன்னா அது எடுத்துகிட்டு போகலன்னா நிறைய சம்பவம் நடக்கும். ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் உள்ள அப்படியே கேம் விளையாடுற மாதிரி விளையாடுறாங்க. ஏன்னா ஒரு ஒரு பாயிண்ட்லையும் ஒரு ஒரு விஷயம், நடுவில் வந்து கருணாஸ் வந்து ஜாயிண்ட் ஆவார், எங்கே ஸ்டார்ட் பண்ணுவார் அங்கே தான் முடிக்கணும்னு சொல்லிட்டு அவரே ஒரு விஷயத்தை பண்ணுவார், ரொம்பவே நெகிழ வைக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இதில் கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே கண்கலங்கிற மாதிரி எல்லாருமே செம்மையாக பண்ணியிருப்பாங்க. நமக்கு யாருமே இல்லைன்றப்போ நம்ம இறந்த பிறகு நம்மளுக்கு யாரும் மதிக்க மாட்டாங்க, நம்மள ஒரு அனாதை பணமாக தூக்கி போடுவாங்க அப்படின்றப்போ நம்மளே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு திருவிழா மாதிரி நம்ம பணத்தை, அதாவது நம்ம சா ஊர்வலத்தை கொண்டு போவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு எமோஷனல் ரொம்ப டச் ஆகும், அந்தளவுக்கு ஒரு கேரக்டர் செம்மையாக இருக்கும். இதில் மியூசிக்கும் செம்மையாக எந்த இடத்துல தேவைப்படுமோ அந்த இடத்துல கரெக்டாக போட்டிருக்காங்க, ரொம்பவே ஹார்ட் ஃபீல் டச்சிங்காக இருக்குது. விமல் சார் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா பெர்ஃபார்மன்ஸும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. மறக்காமல் இந்த 10 தியேட்டரில் பாருங்கள். இதில் ஒரு நல்ல ஒரு மெசேஜும் இருக்குது, ஒரு ஹார்ட் ஃபிலிம்க்கான தேவையான ஒரு மெட்டீரியலும் இருக்குது. ஏன்னா இந்த படம் இந்தமாரி படங்கள்லாம் மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் பார்த்து என்னதான் படம் ஸ்டார்டிங்லேருந்து என் முடிகிற வரைக்கும் ஒரு மாதிரி சோகமாகவோ காமெடியே பெருசாக கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்தாலும், ஆனால் இங்கே என்ன சொல்ல வரணுமோ அதை அழகாக சொல்லியிருப்பாங்க, ரொம்பவே எமோஷனலாக இருக்கும். இதில் வேலாராம் சார் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணுவார் பாருங்க, கிளைமேக்ஸில் ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். ஏன்னா அந்த எல்லா வீட்டுக்கும் எதிர்க்க ஒரு கல்யாண வீடு இருக்கும், இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ ஒரு சம்பவம் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் படமாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே எமோஷனல் டச்சாக இருக்கும். மறக்காமல் படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். மேற்கொண்டு இந்த படங்களை பற்றி விமர்சனம் தெரிஞ்சுக்கணும்னா ஓப்பன் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.